ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிந்தாமணி சிக்கன். இது வந்து சிக்கனில் இது ஒரு வெரைட்டி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நல்ல டேஸ்டான ரெசிபி. உங்களுக்கு அதிகமாக எதுவுமே பொருள் தேவைப்படாது, மசாலாலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து கோழி சிக்கன். இது வந்து அதிகமாக எலும்பு போடல, கொஞ்சம் பிரெஸ்ட் பீஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். அதிக எலும்பு தேவையில்லை. அதுக்கு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் வந்து நான் ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது மிளகாய், ரெட் சில்லி, வர மிளகாய். வந்து சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு வெங்காயமும் மிளகாயும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது நல்லெண்ணெய். இது வந்து நல்லெண்ணெயில் தான் முழுசாக செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம காரம்லாம் அதிகம் போடுறதுனால, மிளகாய் போடுறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, எந்த கெடுதலும் பண்ணாது. அதே மாதிரி மிளகாய் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடணும். நான் வெறும் தோல் மட்டும்தான் வச்சுருக்கேன், சீடு விதையெல்லாம் வந்து போடக்கூடாது இதில், எடுத்துகிட்டு வச்சுருக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் காஞ்சதான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு செய்யணுதுக்கு, தண்ணி இல்லாமல் எண்ணெயில் தான் செய்யணும். இப்போ நல்லெண்ணெய்ங்கிறதுனால ஒன்றும் உடம்பு கெடுதல் இல்லை. இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நீங்கள் இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டோ மஞ்சத்தூளோ மசாலா பொடி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமும் செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். 5 மினிட்ஸ் வதங்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், உப்பு. ஸோ இப்போ வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ நான் அது கூட வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஸோ சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு, அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ போட்ட வெங்காயம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்கள். நான் தண்ணியே ஊற்றலை, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் அப்படியே விட்டுருக்கு. ஸோ இது இன்னும் நல்லா வதங்கணும், சிக்கன் வேகணும், நல்லா வதங்கணும். உப்பு காரம் சரி, உப்பு காரம் போதும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு எண்ணெய் போட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சிக்கன் வெந்துடுச்சு, ட்ரெடிஷ்னல் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து ரைஸ்க்காக செஞ்சுருக்கேன், ரைஸ்க்கு தான் நல்லா சூட் ஆகும். இதே உங்களுக்கு வந்து இட்லி தோசை டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து இதே மாதிரி செய்கிற சாப்பிட்ற மாதிரி நான் இதை மாடிஃபை பண்ணி போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வெரைட்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.